ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் ஃபார்ம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேசிஐயோட அடல் டாக்ஸ்னால குவாலிட்டியான டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோங்க. ஸோ எந்த ஃபார்முக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டியில் இருக்கக்கூடிய ஜாவா ஃபார்முக்கு தான் வந்திருக்கும். ஸோ இவங்களுடைய பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை. இவங்களதில் வந்து பார்த்தீங்கன்னா புறா, கோழி, முயல், குதிரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாகும் வச்சுருக்காங்க. ஸோ ஹார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக பண்ணுறது. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படினு பாத்தீங்கன்னா 1 இயர் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் முடிஞ்சு செகண்ட் ஹீட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 मंथ्स ஆயிடுச்சு. சோ மேபி மேக்ஸிமம் இன்னும் 1 मंथ குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஹீட் வந்துரும் அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காருங்க. சோ வித் கேசிஐயோட தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லைனேஜ்ல. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு ரெண்டு பப்பி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வளர்த்து தன்னுடைய கெனலுக்கோசரம் ப்ரீடிங் கோசரம் எடுத்து வளர்த்துட்டு இருந்தாரு. சோ அதுல ஒரு பப்பி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அடல்ட்ங்க. சோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா பப்பில இருந்தே வளர்த்தாரு அப்படிங்கற நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். எல்லாத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அட்டாச் ஆகுங்க. ஃபுட் ஹாபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அண்ணன் இன்டர்வியூ எடுத்து பண்ணியிருப்போம். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட் வைப்பார், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் ரைஸ் வைப்பார். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு சிக்கன் ரைஸ் தாங்க வைப்பார். ஸோ அதே மாதிரி கெனல் செட்டப்பும் பார்த்துருப்பீங்க. கெனல் செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டியாக தான் இருக்கும். அதுக்கு அந்த ஃபாக ஒரு ஒரு கெனலுக்கும் ஃபாகர்லாம் போட்டு நீட்டாக சில்லாக தான் வச்சிருப்பார் டாக்ஸை. ஸோ இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்க. என்னோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாரு அப்படின்னா 30,000 வந்து கோட் பண்ணுறாருங்க வித் கேசிஐயோட ஹேண்ட் டு ஹேண்ட் கேசி. இன்னும் 1 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்ரடார் ஹீட்டுக்கு வந்துடும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி. நல்ல லைனேஜான ஒரு டாக்ஸ் தான் அது. நீங்கள் கேசியை செக் பண்ணி என்ன லைனேஜ் அப்படின்றத வந்து நேரில் வந்து பார்த்து பேசி வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த டாக் வந்து முதல்ல இருக்கக்கூடிய டாக்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல தெரியுற நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரையும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரேட்டேன் ஃபீமேல். ஸோ கிரேட்டேனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபீமேல். இதனுடைய வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 வயசு ஆகிடுச்சுங்க. நல்லா மேசிவாக நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்கும். இதனுடைய பப்பி ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. 3 லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. அந்த 3 லிட்டர்மெண்ட்டுமே நம்ம தமிழன் ஃபார்ம் ஓல்டு சேனல்லேருந்து நம்ம அப்டேட் போட்டுட்ருப்போம். ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பப்பி போட்டுச்சு. செகண்ட் லிட்டர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பப்பீஸ் போட்டுச்சு. தேர்ட் லிட்டர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பப்பீஸ் போட்டுச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மேசிவான குவாலிட்டியில் தான் போட்டுச்சு. இதனுடைய கலர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபான் கலர். இயர் வந்து கிராப்டுங்க. நல்லா ஷைனிங்காகவே இருக்கும் டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்லாம் நல்லாவே இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறாங்க அப்படின்னா 50,000 கோட் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டு தான். ஸோ நீங்கள் என்ன ரேட்டு போட்டு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டியில் தான் வரும். ஸோ 50,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்குறவங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். பட் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதனுடைய லைனேஜுக்கும் இதனுடைய ஹிஸ்ட்ரிக்கும் இதனுடைய மெயின்டெனன்ஸுக்கும் 50,000 வந்து பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாது. ஏன்னா நல்ல ஹெவி சைஸில் ஒரு பப்பி இப்போ எடுக்கணும், நல்ல கேசியோட நல்ல லைனேஜ் டேன் எடுக்கணும் அப்படின்னாலே 40,000 சொல்கிறாங்க. அப்படின்ற போது இந்த அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கொடுத்து எடுக்கலாம். அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ லிட்டர்மெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. அதை நீங்கள் வாங்கக்கூடிய கேசிஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் இருக்குது அப்படின்ற போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெனல் கிளப்பில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். எத்தனை வாட்டி டாக் வந்து லிட்டர் ஆயிருக்கு, எத்தனை வாட்டி இந்த டாக்கு பேப்பர் போட்டிருக்காங்க மதர் பேப்பர் அப்படின்ற மாதிரி. ஸோ 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது லிட்டர் ஆயிருக்கு. 4, 9, 7 அப்படின்ற மாதிரி பப்பி கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி எல்லா பப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காப்பாற்றிருக்கு. குட்டி போட்டதுக்கப்புறம் நல்லா காப்பாற்றி அதை நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் ஆடெல்லாம் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பழைய தமிழன் ஃபார்ம் சேனல்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த டாகினுடைய குவாலிட்டி, இது எப்படி பப்பி ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போயும் இதை கொடுக்கறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேபர் இஷ்யூ. ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்துட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் நின்றுட்டாங்க. அதனால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றனால தான். அது மட்டும் இல்லாமல் ஜாவா ஃபார்மில் வந்து இப்போ குதிரை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு குதிரையே வந்து பார்த்தீங்கன்னா 5-6 குதிரைகள் இருக்குது. அதனால் குதிரையை மெயின்டைன் பண்ணிட்டு இந்த டாகை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதுனால. ஸோ நல்ல டாக் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது, அது ஒரு நல்ல கைக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து என்ன அப்ரோச் பண்ணார். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் ஏன்ட்ட கால் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா, பப்பியை விட எனக்கு கெனல் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் டாக் ஒன்று வேணும், அடல்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இதை நான் மேக் பண்ணியிருக்கேங்க. ஸோ கிரேட்டேனில் இதனுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வயசு ஆகுது. இயர் கிராப்டு, நல்ல குவாலிட்டியான ஃபீமேல், லைனேஜான ஃபீமேல். இது சேல்ஸுக்கு இருக்குது, இது வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் தென் லேப்ரடாரில் வந்து பார்த்தீங்கன்னா செமி அடல்ட்லேருந்து முடிஞ்சது, அதாவது செகண்ட் ஹீட் இன்னும் 1 மந்த்துக்குள்ளே வரக்கூடியது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லைனேஜில் இருக்கக்கூடிய டாக் தான். அதுவும் வந்து சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது. அது வந்து 30,000. ஸோ லேப்ரடார் வித் கேசிஐ செமி அடல்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா
40,000 அதே மாதிரி கிரேட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வித் கேசியோட 50,000 கோட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேரில் போய் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்பிளேல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நவீன். நன்றி.